மிஸ்கிச் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு செய்ய போறது முட்டை குருமா. இந்த முட்டை குருமா சாதத்துக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நாம இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல நாம மிக்ஸில 1 கப் தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் போட்டுக்கலாம். 1 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 பட்டை, 1 லவங்கம், 1 ஏலக்காய், 5 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் போட்டு முத ஒரு பேஸ்ட் பண்ணிரலாம். பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. மறுபடியும் மிக்ஸில 1 வெங்காயம், 1 தக்காளி இதையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியையும் வெங்காயத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜார் எடுத்து வச்சிரலாம். pan வச்சாச்சு. 1 டீஸ்பூன் oil ஊத்திக்கிறேன். pan சூடாயிருச்சு. 1 பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 கட் பண்ணி வச்சிருக்கோம். அதிலே 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 미디엄 ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க அடுப்பை. நாம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட், வெங்காயம் தக்காளி பேஸ்ட், ஏன் நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சோனாக்க குழம்பு வந்து குருமா நல்ல திக்கா வர்றதுக்காக 1 தக்காளி 1 வெங்காயம் நம்ம பேஸ்ட் பண்ணியும் நம்ம போட்டிருக்கோம். தாளிக்கிறதுக்கும் போட்டு பேஸ்ட் பண்ணியும் நம்ம போட்டிருக்கோம்.
டம்ளர் தண்ணி கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நாம 5 நிமிஷம் மூடி வைக்கலாம் கொதிக்கட்டும் 5 நிமிஷம் ஆயிச்சு நல்லா கொதி வந்திருச்சு இப்போ நாம தேங்காய் பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கதை இதல போட்டுறலாம் இந்த பேஸ்ட்ல தேங்காய் கூட அரைக்கிறதுல முந்திரி பருப்பு நாலு சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் குருமா ஒரு டம்ளர் தண்ணி சேக்கறோம் உப்பு போடல இதுவரைக்கும் ஒரு டீஸ்பூன் உப்பு உங்க தேவையை பார்த்து போட்டுக்கோங்க ஒரு 10 நிமிஷம் விடலாம் குருமா நல்லா கொதிக்கட்டும் தெரிந்து பார்க்கலாம் குருமா நல்லா கொதிச்சிருச்சு நல்ல மணமா இருக்கு நல்ல வாசனை வருது குருமா வாசனை இப்போ நாம அதல நல்ல குழம்பு உள்ள இறங்கணும் மசாலா அதுக்காக இந்த மாதிரி குத்தி விடுங்க எடுத்து நாம அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம் முட்டை குருமா ரெடி ஆயிருச்சு சாதத்துக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க